பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகாசிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். சகோதரர் மகாவிஷ்ணு கையில் தீட்சை வாங்கினது ஒரு பெரும் பாக்கியம். இன்னைக்கு இந்த அன்னதானம்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் சகோதரர் சொன்ன பின்னாடி நான் அன்னதானம் பண்ணுறதை டபுள் மடங்காக இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். டெய்லி நைட்டு தூங்கும்போது 10 மினிட்ஸ் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு தான் படுப்பேன். நல்லா நிம்மதியாக தூக்கம் வரும். 2000-3000 வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இயேசு பிறந்தார், அவர் பெரிய மகான்கள்லாம் இருந்தாங்கன்னு. நான் என் வாழ்க்கையில் யாராவது ஒரு மகானை பார்ப்போமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் உண்மையான ஒரு மகானை பார்த்து அவரோட கையால் தீட்சை வாங்கினது ஒரு பெரும் பேர். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மந்திரம் எப்படிங்க வேலை செய்யுது? மந்திரம்னா என்ன, மந்திரம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு வந்து ஒரு கேள்வி. நிறைய மந்திரங்கள் இருக்குது, ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்குது. தமிழ் மந்திரங்கள் அவ்வளோ இருக்குது, சமஸ்கிருத மந்திரங்கள் அவ்வளோ இருக்குது, ஆங்கிலத்தில் மந்திரம் இருக்குது, புத்திஸ்ட்டு உபயோகப்படுத்தக்கூடிய புத்த மதத்தில் நிறைய மந்திரங்கள் இருக்குது, சைனீஸில் நிறைய மந்திரங்கள் இருக்குது, இஸ்லாத்தில் ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்குது, இன்னும் உங்களுக்கு என்னென்ன இந்த திபெத்தியன் கல்ச்சரில் ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்குது, ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்குது. எல்லா மந்திரமும் வேலை செய்யும். அது எப்படி மந்திரம் வந்து வேலை செய்யுது அப்படின்னா, வார்த்தைகளை இந்த பிரபஞ்சம் நோட் பண்ணாது. பிரபஞ்சம் எதை வந்து நோட் பண்ணுது அப்படின்னா, அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அதிர்வுகளை தான் நோட் பண்ணுது. இதனால தான் ஒரு மந்திரத்தை சும்மா சொல்கிறதுக்கும் உணர்ந்து சொல்கிறதுக்கும் உடனே நடக்கும். உணர்ந்து சொல்லும் போது பிரபஞ்சத்தோடு கலந்துருது, உடனே கொடுத்துருது உங்களுக்கு. உணர்வு என்பது தான் மந்திரம், வார்த்தைகள் மட்டும் மந்திரம் அல்ல. பல பேர் வந்து பல மந்திரம் படிக்கிறாங்க, ஒரு கோடி முறை படிக்கிறாங்க. ஏன் எல்லாருக்கும் வேலை செய்கிறது இல்லை மந்திரம் அப்படின்னா, ஒரு சில பேர் வெறும் மந்திரமாக மட்டும் படிப்பார்கள். இருந்தாலும் அப்படி படிக்கிற வேலையே செய்யாமல் போயிடாதுன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஓரளவுக்கு வேலை செய்ய போ, 1 கோடி முறை சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 1 கோடி முறையில் எத்தனை முறை வந்து பார்த்திங்கன்னா அர்த்தம் தெரியலனாலும் பரவாயில்ல, ஒரு உணர்வோடு இது வேலை செய்யணும் அப்படின்னு அந்த உணர்வோடு கலந்த அந்த மந்திரங்களுக்கு தான் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. பிரபஞ்சம் வார்த்தைகளை பார்ப்பதில்லை, வார்த்தைகள் உள்ள உணர்வைத்தான் பார்க்கிறது. அந்த உணர்வு எதை சார்ந்து இருக்கிறது பிரபஞ்சம் முதல்ல அதை தான் கேட்ச் பண்ணும். ஏன்னா பிரபஞ்சம் என்றாலே உணர்வு என்று பொருள். உணர்ச்சி வேற, உணர்வு வேற. உணர்ச்சியும் உணர்வையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போது ஒரு மந்திரம் இருக்குது அப்படின்னு வந்து வச்சுப்போம். என்ன மந்திரம்? உலகெல்லாம் பரவ என் உள்ளத்தில் இருந்தே அலையிலா ஒளிசை அருட்பெரும் ஜோதின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் இருக்குன்னு வந்து வச்சுப்போம். இப்போ இந்த உலகமெல்லாம் பரவுறதுக்கு என் உள்ளத்திலிருந்து அளவில்லாத ஒளியக்கூடு இறைவான்னு சொல்லி நான் உணர்ந்து அந்த ஃபீலோடு பாடும்போது கண்ணில் கண்ணீர் வந்தாலும் வரலாம், இல்லை கண் கலங்கி நிற்கலாம், இல்லை உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் நிகழலாம். அப்போ 100% அந்த மந்திரம் வேலை செய்யவில்லை என்றாலும் நம்மளுடைய அந்த மந்திரம் சொல்வதற்கு தகுந்தாற் போல அந்த மந்திரம் ஓரளவுக்கு வேலை செய்யும். அந்த மந்திரத்தை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு டைமில் 100% ஃபோக்கஸில் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மந்திரம் 100% வேலை செய்துவிடும். அப்போ மந்திரம் இருக்குது, ஆனால் அந்த மந்திரம் சித்தி பெற வேண்டும், முழுமை பெற வேண்டும் என்றால் அது உணர்வோடு கலக்க வேண்டும். இப்போது கோவிலில் இருக்காங்க, இப்போ ஒரு சில அர்ச்சகர்கள் இருக்காங்க, ரெகுலராக வந்து மந்திரம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஓம் பூர் பூவ ஸ்வஹ தத் சவிதுத் வரண்யம் பர்கோ தேவர்ஷ்யதி மகே தியோன்யோன பிரசோதயாத். இல்லாட்டினா வந்து சிவதூதி நித்யாமாவோட மந்திரம் இருக்குது. ஓம் சிவதூத்திய வித்மகே சிவங்கரியை தீமகி தன்னோ நித்திய பிரசோதயாத். இந்த மாதிரியான மந்திரங்கள் இருக்குது, நிறைய மந்திரங்களுக்கு. ஓம் இது போக வந்து குரு பகவானுக்கு உண்டான மந்திரம் வந்து இருக்குது. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஷ்மெயில் ஸ்ரீ குருவே நமக. இந்த மாதிரி எந்த மந்திரம் எடுத்திங்கனாலும் அந்த மந்திரங்களுக்கு முன்னாடி ஓம் ஓம்னு வருவாங்க. ஓம் என்பது என்னென்னா, இந்த மொத்த பிரபஞ்சமும் அந்த ஓம் எனக்கூடிய அந்த பிரணவத்தில் தான் இயங்குகிறது. அது ஆக்சுவலாக ஓம் கூட கிடையாது, ஏன்னா ஆ ஊ மாவோட டோட்டல் காம்பினேஷன். அதை சொன்னீங்கன்னா அப்படி ஒன்று ஆ இம்னு முடியும், அந்த இம் கூட கிடையாது, மாவோட அந்த தன்மை தான். அப்போ ஆ ரெகுலராக பயிற்சி பண்ணும்போது உள்ளுக்குள் ஓடக்கூடிய ஓமையும் உங்களால் நிச்சயமாக பார்க்க முடியும். பாருங்கள் ஓம் பற்றி சொல்ல சொல்ல இப்போ ஓம் எனக்கு கேட்குது. விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, சீரியஸ், இவ்வளோ நேரம் கேட்காது. நம்மளுடைய
சீரியஸாங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ரெகுலராக வந்து பயிற்சி பண்ணும்போது உங்களோட பாடி ஒவ்வொன்றும் நீங்கள் சொல்கிறத அப்படி அப்படியே கேட்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு இன்னொருத்தவங்களை தொட்டி ஹீல் பண்ணுறீங்க, இது நல்லா ஆகணும்னா நல்லா ஆகிடும், ஏன்னா அந்தளவுக்கு உங்கள் பாடி வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ என்ன அப்படின்னா, இப்போ இந்த பாடி வந்து பாருங்கள், இப்போ இதுவும் ஒரு மந்திரம் தான், உணர்வு நிலையோட. இப்போ பாருங்கள், ஓம் நான் சொன்னேன், ரெகுலராக பயிற்சி பண்ணால் தான் அந்த ஓம்காரம் என்பது நமக்குள்ளே கேட்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் இந்த நவதுவாரங்கள் ஒவ்வொன்றா ஓப்பன் ஆகும். இந்த கடைசியில் 10ஆம் வாசல் என்பது ஓப்பன் ஆகும். ரெகுலராக பயிற்சி பண்ணால் அந்த காதெல்லாம் ஓப்பன் ஆகும். இப்போ என்ன ஓப்பனில் இல்லையான்னு கேட்காது, இது வேறு மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மெல்லிய உணர்வு என்பது கேட்க ஆரம்பிக்கும். அப்போ நீ உணர்வோடு கலக்கும்போது அது மந்திரமாக மாறுகிறது. இதுபோலத்தான் நீங்கள் எந்த மந்திரத்தை சொன்னாலும் அந்த மந்திரத்திற்கு என்று ஒரு ஒரு நோக்கம் உண்டு. ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்னா அழிக்கக்கூடிய வார்த்தைகள், ஒருத்தனை காக்கணும் அப்படின்னா காக்கக்கூடிய வாய். இப்போ உடற்கட்டு மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் சொல்லும்போது பாதம் இரண்டு பூமாதேவி காக்க, கணுக்கால் இரண்டும் கணபதி காக்க, தொடை முந்தியும் துர்க்கை காக்க, வயிறு மார்பும் வைரவன் காக்க, கழுத்து முஜும் கதிரவில் காக்க, முகமும் கபாலமும் மும்மூர்த்தி காக்க, தேகம் முழுவதும் சங்கு சக்கரம் காக்க, கட்டு கட்டி எதிரிகளை கட்டி, ஏவலை கட்டு பேய்களை கட்டு, பிசாசுகளை கட்டு, இந்திரன் முதல் ஈசானியம் வரை கட்டு, ஓம் அம்மும் சம்மம் சிவசிவ நீ தொட்டமொழி நான் தொட்டமொழி எட்டு திசையும் 16 கோணம் என்முகமாக ஓம் சிவாய நம சிவாய நம சிவாய நம. இந்த உடற்கட்டு மந்திரம்னு இருக்குது. இது ஏதாவது ஒரு தப்பான இடங்களுக்கு போகும்போதோ, நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகும்போதோ, இல்லை நம்ம கூடு விட்டு கூடு பாயும்போது நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கோ, வேறு ஏதாவது ஈவில் எனர்ஜிஸ் வந்து நம்ம உடம்புல போயிடாமல் இருக்கிறதுக்கோ இந்த மாதிரியான மந்திரங்கள்லாம் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. வெறும் மந்திரமாக சொல்லாமல், இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி மட்டும் சொல்லாமல் உணர்வுபூர்வமாக சொன்னால் அது 100% கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யும். வெறும் மந்திரமாக மட்டும் சொன்னால் அது ஓரளவு வேலை செய்யும். அப்போ என்ன அப்படின்னா, அனைத்தும் ஒரு மந்திரம் வேலை செய்ய வேண்டும் என்றால் அது உங்கள் உணர்வில் தான் இருக்கிறது. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை கடந்த நிலையில் ஒரு சில மந்திரங்கள்லாம் நீ உணர்வில் சொல்லலனாலும் பரவாயில்ல, படார்னு கனெக்ட் ஆகிடும். அதுக்குன்னு ஒரு சில தேவதைகள்லாம் வந்து இருக்காங்க, அந்த தேவதைகள்லாம் கூப்பிட்டாவே உடனே வரும். பட் இறைவன் எதை விரும்புகிறார் என்றால், நாம் தேவதைகளை அழைப்பதை விட நேரடியாக இறைவனையே அழைக்க விரும்புகிறார். இருந்தாலும் கூட இந்த ஷார்ட் ரூட்டில் போகிறவங்களுக்கு, சீக்கிரம் ஒரு சில விஷயத்தை அதை அடையணுன்ற ஆசை இருக்கிறவங்களுக்கு, ஒரு சின்ன சின்ன மேஜிக்கை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு சில மந்திர உபாசனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்து உச்சிஷ்ட மகா கணபதியோட உபாசனைன்னு சொல்லிட்டுலாம் இருக்குது. இந்த சித்து வேலைகள் பண்ணுறக்கெல்லாம் அந்த மந்திரத்தெல்லாம் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த உடனே வந்து பார்த்தோன்னே ஒரு பொருளை கையில் வர வைக்கிறது, டக்குன்னு கையில் வந்து குங்குமம் கொடுக்குறது, விபூதியை கொடு பண்ணலாம், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அசால்ட்டாக வந்து பண்ணலாம். ஆனால் இது எதுவும் முக்தி நிலைக்கு உங்களை கொண்டு போகாது. சரியை கிரியை கர்மா யோகம் ஞானம்ன்ற மாதிரி கிரியை என்பது முழு முழுதும் மந்திரம் சார்ந்தது. மந்திரம்னா என்ன, நம்மளுடைய அந்த உச்சாடனங்களை பயன்படுத்தி அந்த மனதை வைத்து அந்த உச்சகட்ட நிலையை அடைவதற்கு உண்டான அந்த தன்மையை எது வந்து கொடுக்குதுன்னா அந்த மந்திரம் என்பது கொடுக்கிறது. மந்திரம் வேலை செய்யுது அப்படின்றது மந்திரம் சார்ந்து போவதை விட முழுக்க முழுக்க கருணையை சார்ந்து ஒரு மனிதன் போக வேண்டும். மந்திரம் கைவிட்டு விடும், ஆனால் ஒருபோதும் உங்களது கருணையும் தர்மமும் உங்களை கைவிடாது. அவ்வளோ பெரிய ஆள் கிருஷ்ண பரமாத்மாவே அதர்மத்தின் பக்கம் வந்து கர்ணன் நின்றாலும் கூட பிச்சை எடுத்து நின்னாரா இல்லையா, உன் தர்மம் உன்னை காத்து நிற்கிறா, உனக்கு கொல்ல முடியலன்னா நான் போட்ட சட்ட திட்டம்னா அது, இப்போ உன்னை நான் கொன்னாதான் உன் தர்மம் ஜெயிக்கும், தயவு செஞ்சு நீ பண்ண மொத்த புண்ணியத்தையும் எனக்கு தண்ணியில் தார வாத்து கொடுத்துரு, அப்புறம் ரத்தத்தில் கொடுக்குறாரு வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் காட்சி கொடுக்குறாரு, அப்புறம் முக்தியை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, இறைவனையே பிச்சை எடுக்க வைக்கும். தர்மத்திற்கு அப்பேற்பட்ட வலிமை என்பது உண்டு. ஸோ ஷார்ட் ரூட்டில் போய் சும்மா சித்து வேலைகளுக்காக ஜாலிக்காக போய் நீங்கள் பண்ணீங்கன்னா 4 பேர்கிட்ட வித்தை காட்டலாம், இது உங்களுக்கு ஒருபோதும் பயன்படாது. என்கிட்ட நிறையா பேர் வந்து கண்ணு முன்னாடி வந்து கதறாங்க, சின்ன சின்ன சித்து வேலைகளை தெரிஞ்சு வச்சுட்டு, சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, 4 பேர்கிட்ட வித்தை காமிச்சு அது மூலிமா வரக்கூடிய பணத்தை வச்சு அவங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்கிறாங்க, அவங்களுடைய குடும்பத்தை போக்கிறாங்களே தவிர சுத்த ஞானம் தான் உயர்ந்ததுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உபதேசம் கேட்டு தயவு செஞ்சு எனக்கு சொல்லிக் கொடுங்க, பயிற்சி பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு சில நேரத்தில் சித்தியாகாது. ஏன்னா பிற மக்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி ரொம்ப கொடூரம் பண்ணிட்டீங்க, நிறைய தப்பு பண்ணிட்டீங்கன்னா பயிற்சியும் உங்களுக்கு முழுமை பெறாது, கொஞ்சம் கொஞ்சம் ரிசல்ட்டு கூட முழுமை பெறாது. அப்போ கருணையின் அடிப்படையாக மறுபடியும் நீங்கள் வந்து தான் ஆக வேண்டும். அப்போது சித்து வேலைகள் செய்கிறவங்க, சின்ன சின்ன மாயாஜால வேலைகள் பண்ணுறவங்க, ஜிம்மிக்ஸ் வேலை காட்டுறவங்களுக்கே உச்சகட்டமாக கருதுவது என்னவென்று கேட்டீர்கள் என்றால் சுத்த ஞானம்தான். அந்த சுத்த ஞானம் அமைந்தால் மட்டும்தான் இறைவனின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைத்துள்ளது என்ற அர்த்தம். அந்த சுத்த ஞானம் கிடைக்க வேண்டுமென்றால் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளில் கவனம் செலுத்தாமல் இறைவனே கதி என்று நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தினீர்கள் என்றால்தான் உயர்ந்த கட்ட நிலைகளை நீங்கள் அடைய முடியும், பிறவி இல்லாத நிலைக்கும் நீங்கள் செல்ல முடியும். அப்படி இல்லைனா ஒரு மெஜிஷியன் மாதிரி ட்ரிக்ஸ் காமிச்சுட்டு இருக்கலாம், விளையாட்டு பண்ணலாம், காமெடி பண்ணலாம், வேற யாராவது வச்சு என்டர்டெயின் பண்ணலாம், ஆனால் ஒருபோதும் உங்களால் இன்னொரு உலகத்தையோ இல்லை ஒரு மிக உயர்ந்த
ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய ஐந்தொழில் புரியக்கூடிய ஆற்றலையோ உயர்ந்த கட்ட நிலைகளை எல்லாம் நிச்சயமாக அடைய முடியாது. இந்த தன்மையெல்லாம் இருந்தவங்களே ஒன்றும் பண்ணாமல் போயிட்டாங்க. இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு நம்ம உலகத்துக்கு வந்து காட்ட வேண்டியதாக இருக்கு. இல்லை ஏன் அப்படின்னா நம்ம எதையுமே காட்டலை அப்படின்னா வாடானா இன்னைக்கு யாருமே வர்றது கிடையாது. என்ன இருக்குது எனக்கு என்ன கொடுப்பன்னா முதல்ல வந்து கேட்குறாங்க. அப்போது முதல்ல ஒரு சில விஷயங்களுக்காக அவங்களுக்கு ஏதோ ஒன்று காட்டணும். நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறத விட அந்த ஒரு உணர்த்துவதற்காக தான் ஒரு சில நேரங்களில் நம்மளே ஒரு சில விஷயங்களை ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லா நேரத்திலையும் இதுவும் நிச்சயமாக பயன்படாது. ஏனென்றால் சுத்த ஞானம் என்பது முழுக்க முழுக்க உணர்வை பொறுத்தது. அந்த உணர்வை உணர வேண்டும் என்றால் ஒரு மனிதன் கருணையின் அடிப்படையோடு தான் வாழ்ந்தாக வேண்டும். நன்றி, வணக்கம்.